சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ். இன்னைக்கு சேனல்ல வந்து நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல்ல புளி குழம்பு செய்ய போறோம். நான் என்னென்ன நான் இன்கிரீடியன்ஸ் போடுறேன், எவ்வளவு போடுறேங்கிறத பார்த்து அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல் புளி குழம்பு வந்து அப்படியே கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க அது தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திரலாம். இப்ப இந்த செம்ம டேஸ்டான வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாங்க. வெண்டைக்காய் வந்து நார்மல் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு. வெங்காயம் வந்து மொட்டு மொட்டாக ஒரு 6-7 வெங்காயம் வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம். அப்புறம் வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து எப்பயுமே புளிக்குழம்பெல்லாம் செய்யறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் வந்து புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த எண்ணெயில் வெண்டைங்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அதோடய வலுவலுக்கு மட்டும் போகணுங்க, அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெண்டைங்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், காயோட சைஸே வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு சுண்டி. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வணங்கிருச்சு, இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அந்த வெண்டைங்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம குழம்புக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ தாளிக்கிற கடுகு சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. புளிக்குழம்புக்கு வந்து கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் சேர்த்துனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு வந்து முழுசு முழுசாக தான் வச்சுருக்கோம். ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நம்ம மொட்டு மொட்டாக வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 6-7 வெங்காயமாவது இந்த மாதிரி மொட்டு மொட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் சின்ன வெங்காயமும் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. பூண்டும் வந்து உங்களுக்கு பல்லு பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு இப்போ பூண்டு வந்து நார்மல் சைஸாக இருக்குது, அதனால வந்து நாங்கள் முழுசு முழுசாக போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து புளிக்குழம்பு ரெடியானதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வெங்காயமும் பூண்டெல்லாம் வரமிளகா வந்து ஒரே ஒரு மிளகா வந்து நாங்கள் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. புளிக்குழம்புக்கு வந்து நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸும் கிடைக்கும், அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அந்த தக்காளியோட புளிப்பு வந்து புளிக்குழம்புக்கு செமையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ நமக்கு இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே பொடி போட்டிங்கன்னா ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மசால் போட்டு இந்த அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க, அந்த தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொதி வரணுங்க. இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வணக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைங்காய் சேர்த்திக்கலாங்க. வெண்டைங்காய் போட்டு ஒரு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைங்காய் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க.
நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரையும் சேர்த்தலாம், இல்லைனா வெல்லம் அச்சு வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துலாங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா புளிக்குழம்போட டேஸ்ட்டே வந்து செமையாக தூக்கி கொடுக்குங்க. அந்த புளிப்பு காரம் உப்புக்கும் இனிப்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இனிப்புக்கு கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வருதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம எந்த திக்னஸில் வச்சுருக்கோன்னு. இந்த மாதிரி வந்து கொஞ்சமாச்சும் திக்காக வச்சிங்கன்னா தான் வந்து புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க. இப்போ நம்ம புளிக்குழம்பு ரெடியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ சுட சுட சாதத்துக்கு புளிக்குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே ஒரு வாய் வெண்டைக்காய் வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்றலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போட்ட இனிப்பு வந்து எல்லாத்தோட டேஸ்ட்டையும் நல்லா தூக்கி கொடுக்குது. புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டையும் சூப்பராக தூக்கி கொடுக்குதுங்க. எல்லா டேஸ்ட்டும் அப்படியே சேர்ந்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து என்ன, இந்த புளிக்குழம்பு நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கனாலே வந்து நிறையா சாதம் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நான் வந்து ஒரு கால் கரண்டி தான் குழம்பு ஊற்றுனங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாதம் இதுலேயே சாப்பிட்றலான்னு. செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த வெண்டைக்காய் ஒவ்வொரு வாய்க்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெண்டைக்காய் இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த காயில் வேணாலும் இதே மாதிரி புளிக்குழம்பு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்லைன்னா என்டர்டெய்னிங் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். டாடா, பை பை.